வேண்டுகோள் கேட்கும் முறையை பற்றி நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இன்று முதல் நான் உயிர் கொலை செய்து உண்ணமாட்டேன். அதுக்குரிய அறிவும் பரிவக்கும் தந்து என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும். இன்று முதல் உன் திருவடியை பூசிப்பதற்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். உன் அருள் இல்லை என்றால் உன் திருவடியை பற்ற முடியாது. நான் செய்த பாவம் உன் திருவடியை பூசிக்காமல் சிறிதைவத்தை வணங்குகிறேன். உன் திருவடியை பட்டுவதற்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று ஆசான் அகத்தீசனை பூஜிக்க வேண்டும். அகத்தீசனை கேட்க வேண்டும், உன் திருவடியை பெற்றுக்கின்ற வாய்ப்பு கிடைத்தால் போதும், என் பாவத்தை எல்லாம் பொடியாக்கி விடுவேன். என் பாவம் என்னை கண்டு அஞ்சு நடுங்கும், பகைவர் அஞ்சு நடுங்குவார்கள். எனக்கு யமனாக இரு, என்னை வஞ்சிப்பது என் காமதேகம், அது என்னை விட்டு நீங்கிவிடும். ஆகவே என்னை வஞ்சிக்கின்ற எல்லாவற்றையும் உடைத்தெறியும் ஆற்றல் உனது திருவடியே எனக்கு உண்டு. ஆகவே எனக்கு வேறு ஒன்று வேண்டாம், தினமும் உன் திருவடியை பற்றி பூஜிப்ப வாய்ப்பு கொடுத்தால் போதும். நான் பல கோடி ஜென்மங்கள் செய்த பாவங்களெல்லாம் என்னை விட்டு நீங்கிவிடும். ஆகவே உன் திருவடியை பூஜிப்பதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று மாணிக வாசகனையும் திருஞான சம்பந்தனையும் திருநாவுக்கரசியும் ராமலிங்க சாமிகளையும் மாணிக்க இது அகத்தீசனை பூஜித்துக்கு விட்டுக்கொள்ள வேண்டும். கொணைக்கடி தீராமல் உறவன் கடவுள் தன்மை அடைய முடியாது. கொணைக்கடி நீங்குவதற்கு அருள் சிந்தையே காரணம். அருள் சிந்தை இருக்கும் இடத்தில் கொணைக்கடி இருக்க முடியாது. அருள் சிந்தை இடத்தில் ஜாதி வெறி இருக்க முடியாது. அருள் சிந்தை உள்ள இடத்தில் சுயநலம் இருக்க முடியாது. அருள் சிந்தை உள்ள இடத்தில் பொலிவாங்க உணர்ச்சி இருக்க முடியாது. அருள் சிந்தை இருக்கும் இடத்தில் வறுமை இருக்காது. அருள் சிந்திருந்தால் உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அருள் சிந்தை இருந்தால் சிறப்பறிவு உண்டாகும். அருள் சிந்தை இருந்தால் தன்னை பற்றி அறிவான். அருள் சிந்தை இருந்தால் யமன் நடுங்குவான். நம்மை கண்டு யமன் நடுங்குவான். யாரை கண்டு அவன் நடுங்குவான்? அருள் சிந்தை இருந்தால் யமன் நடுங்குவான் அவனை கண்டு. அப்போ அருள் சிந்தையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம சிந்தையை உயர்த்தி கொள்ள வேண்டும். செயலில் தூய்மை இருக்க வேண்டும். அப்போ உணவில் செய்வோம், உள்ளத்தில் செய்வோம், செயலில் செய்வோம், சொல்லில் செய்வோம். உணவில் செய்வோம், உள்ளத்தில் செய்வோம், செயலில் செய்வோம், சொல்லிலே செய்வோம். பேசிய செய்வ சில பேர் பாவி ஆவான், கடுமையாக பேசுவான். அட பாவி என்னை இப்படி பேசுகிறான், அட பாவி என்னை இப்படி கொடுமையாக பேசுகிறானே, கொடுமையாக பேசுகிறான் பாவி. என்ன இது, இந்த பேசியே சில பேர் நரகத்து போவான். சில பேர் உருட்டி பார்ப்பான், கடுமையாக பார்ப்பான், அந்த பார்வையை நடுங்கும்படி செய்து விடுவான். சில பேர் பார்த்தே பாவி ஆவான். சில பேர் செய்கையெல்லாம் அருவறுப்பாகவே இருக்கும், பிறருக்கு மனம் புண்பட முடியாதே செயல்பாட்டாக இருக்கும், அவனும் நரகத்து போவான். அடுத்து பிறர் வளர்ச்சிக்குன்னு பொறாமைப்படுவான், அவனு நரகத்து போவான். நரகத்து தள்ளக்கூடிய கொணைக்கடி நீங்கினால் அன்றி ஒருவன் கடவுள் தன்மை அடைய முடியாது. அப்போ அருள் சிந்தை இருந்தால் அங்கே பொறாமை இருக்க முடியாது. அருள் சிந்தை இருந்தால் அங்கே பேராசி இருக்க முடியாது. அருள் சிந்தை இருந்தால் கடும் கோபம் நீங்கிவிடும். அருள் சிந்தை இருந்தால் பிற புண்பட பேச மாட்டான், பிற மகிழ்ந்தபடி பேசுவான். அருள் சிந்தை இருந்தால் வஞ்சனை நீங்கும். அருள் சிந்தை உள்ள இடத்தில் வஞ்சனை இருக்காது. அருள் சிந்தை உள்ள இடத்தில் பிறருக்கு உதவி செய்ய வேண்டுங்கிற எண்ணம் வரும். இப்போ அருள் சிந்தை என்பது ஜீவகாரணி, ஜீவத்தைவ், பிற உயிர் வாழ்க்கை பிற உயிர்களுக்கு கருணை காட்டுதல். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.